வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தினம் பத்து மேக்ஸில் எப்பவுமே நாங்கள் தான் கேத்து இந்த சீரியஸில் பதினேழாவது கிளாஸ் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பாருங்களேன் க்யூப் ரூட் ஆஃப் எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது மைனஸ் க்யூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு டிவைட் பை க்யூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி பன்னெண்டு ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இப்போ பாருங்க நான் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக ஷார்ட் கட் சொல்ல போகிறேன் லாஸ்ட் நம்பர் ஒம்பது இருக்குதா ஒம்பதுன்னா

எந்த இதுவுமே தேவையில்லை உங்களுக்கு கனமூலம் டியூப் ரூட் தெரியலனாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்லி கொடுக்குற ஷார்ட் தெரிஞ்சிருந்தா போதும் அடுத்த செகண்ட் ஆன்சர் போட்டுலாம் அதுக்கு என்ன சார் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்துங்க முக்கியமாக அந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை

எக்ஸ்ட்ராக்கியூலர் டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னு கொடுத்துருப்பேன் அதை எழுதிட்டு வந்துருங்க அப்போ வந்து உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சரிங்களா சரிப்பா இதுக்கு என்ன சார் ஷார்ட் கேட் அப்படின்னு கேட்டால் தோ காமிச்சாச்சுப்பா ஸோ க்யூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக க்யூப் ரூட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அங்கே பாருங்களேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு சரிங்களா ஒன்று எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒன்று எத்தனை வாட்டி போயிருக்கனாலும் ஒன்று தான் வரும் அதனால் நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டை மூணு முறை பெருகணும் அதான் கியூப் ரூட்டு முடிஞ்சு போச்சு ரெண்டு முறை பெருகினோம் அதான் ஸ்கொயர் ரூட்டு சரிங்களா கியூப் ரூட்டுன்றது ஒரு எண்ணெய் மூணு முறை பெருகணும் அதை தான் இங்கே க்யூப் ரூட்டுன்னு போடுவாங்க இதே ஸ்கொயர் ரூட்டுன்னா ஸ்கொ நம்ம என்ன பண்ணோம் டூ டைம்ஸ் ஒரு எண்ணெய் பெருகணும் நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன் ரெண்டு சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போது கியூப் ரூட்டுங்க பாருங்கள் எட்டுக்கு ரூட் வந்து ரெண்டு தான் சரிங்களா சரி சார் இது ஓகே பட் என்ன ஷார்ட்கட் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் பாருங்கள் ஒன்றில் இருந்து ஆயிரம் நம்பர் வரைக்கும் இப்போ ஷார்ட்கட் சொல்ல போகிறேன் ஆயிரம் வரைக்கும் தான் கேட்பாங்க அதுக்கு மேலே கேட்க முடியாது கொஷினு ஸோ இதில் என்னன்னா ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்களேன் உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் ஐநூற்றி பன்னெண்டுன்னு எடுத்துக்கிறேனே உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் ஐநூற்றி பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணுமா சரியா சரி அப்படி கண்டுபிடிக்குன்னா நீங்கள் ரூட் பொறுத்த வரைக்கும் கடைசி டிஜிட் இதை மட்டும் பாருங்கள் வேறு எதுவுமே பார்க்காதீங்க இந்த டிஜிட் என்ன எண் இருக்குதோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா நல்லா புரியுதுங்களா கடைசி எண்ணை மட்டும் நான் பார்க்க சொன்னேன் சரி பார்த்துட்டேன் ரெண்டுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க நான் ஒரு ஆர்டரே பண்ணியிருக்கேன் ஒன்றுன்னு கடைசி டிஜிட் இருந்தால் ஒன்று தான் ஆன்சர் சரிங்களா நல்லா கவனிங்க அதே நாலுன்னு இருந்துச்சுன்னா நாலு தான் ஆன்சர் கடைசி டிஜிட் ஓகேங்களா அஞ்சுன்னு இருந்தால் அஞ்சு தான் ஆறுன்னு இருந்தால் ஆறு தான் ஒன்பதுன்னு இருந்தால் ஒன்பது தான் ஜீரோன்னு இருந்தால் பத்து தான் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா ஸோ நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுங்க சார் கொஞ்சம் நம்பர்லாம் விட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்கன்னா ஒரு நாலு நம்பர் விட்டுருக்கேன் அது என்னன்னு சொல்கிறேன் நல்லா கவனிங்க இப்போ கடைசி டிஜிட் உதாரணத்துக்கு பாருங்களேன் ரூட் ஆஃப் இரநூத்தி பதினாறு அப்படின்னு கேட்டிருக்காங்க கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்கள் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும்

ரெண்டு காணும் ஸோ இங்கே பாருங்க ரெண்டுன்னு வந்துச்சுன்னா எட்டுன்னு நான் புகச்சிங்க அவ்வளோதாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ அங்கே பாருங்கள் நல்ல கவனிங்களேன் ரெண்டுன்னு வந்துச்சுன்னா எட்டு போடுங்க வேற எதுவும் இல்லை சரிங்களா அப்போ எட்டுன்னு வந்தா ரெண்டு போடுங்க மூஞ்சி போச்சு அவ்வளோதான் புரியுதா நாலே நம்பர் தான் நமக்கு மாறுது ரொம்ப ஈஸியாக நாப்பு வச்சுக்கலாம் அதாவது ரெண்டுன்னு வந்தா எட்டு போடுங்க இப்போ எட்டுன்னு வந்தா அப்படியே திருப்பி போட்டுக்கு போறீங்க ஏ ரெண்டுன்னு புரியுதுங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் இன்னொரு நம்பர் நான் என்ன பண்ணியிருப்பேன் மூணு விட்டுருப்பேங்க ஸோ அப்போ பாருங்களேன் அந்த மூணு எடுத்துக்கிறேன் மூணுன்னு வந்தால் ஏழு போடுங்க சரியாக போச்சு மூணுன்னு எங்கே இருக்குதோ அங்கே ஏழு போட்டுங்க அப்போது ஏழுன்னு இருந்தால் என்ன போட்டுக்கணும் மூணு போடுக்கணும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் நாலு நம்பர் விட்டு போடுமா முடிஞ்சுடுச்சு இதே இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் ரெட்டைப்படை எண் ரெண்டு அப்போ ரெட்டைப்படையன் எட்டு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா நம்ம மற்ற நம்பர்லாம் இங்கே பார்த்துட்டோம் ஒன்றுன்னு வந்தால் ஒன்று நாலுன்னு வந்தால் நாலு அஞ்சுன்னு வந்தால் அஞ்சு ஆறுன்னு வந்தால் ஆறு ஒன்பதுன்னு வந்தால் ஒம்போது பத்துன்னு வந்தால் அதாவது ஜீரோன்னு வந்தால் பத்து ஓகேங்களா ஸோ மீதி எல்லா நம்பருமே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதில் நாலு நம்பர் மிஸ்ஸு அது என்னன்னு கேட்டால் ரெண்டு மிஸ் ஆகிடுச்சு மூணு மிஸ் ஆகிடுச்சு ஏழு மிஸ் ஆகிடுச்சு எட்டு மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா அப்போ இது இரட்டைப்படையன் ரெண்டுன்னு வந்தால் இரட்டைப்படையன் எட்டு அப்போ எட்டுன்னு வந்தால் ரெண்டு அவ்வளோதான் புரியுதா நல்லா புரியுதா அடுத்தது மூணுன்னு வந்துச்சுன்னா ஒற்றைப்படையன் அப்போ ஒற்றைப்படையனில் ஏழு தான் அப்போ மூணுன்னு வந்தா ஏழு ஏழுன்னு வந்தால் மூணு முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்கள் நான் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க ரூ எங்கே பாருங்கள் கியூப் ரூ எட்டு அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப இது ஒரே டிஜிட் தான் இருக்குது கடைசி என்ன பாருங்க கடைசி என்ன பார்த்தா எட்டுன்னு இருக்குது எட்டுன்னு என்ன ஆன்சர் ரெண்டு மூஞ்சு போச்சு அவ்வளோதான் இவ்வளோ புரியுதுங்களா அடுத்தது பாருங்க எடுத்து காமிக்கிறேன் அடுத்தது டுவெண்ட்டி செவன் இருக்குது கரெக்டாக கியூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க கடைசி டிஜிட்டை மட்டும் பார்க்கணும் ஏழு இருக்குதா ஏழுன்னு என்ன சொன்னேன் மூணு ஆன்சர் அவ்வளோதான் சரியா போச்சு வா சூப்பருங்க அடுத்தது இங்கே பாருங்கள் நல்ல கவனிங் கேர்ஃபுல்லாக அடுத்தது அறுபத்தி நாலுன்னு இருக்குது ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு கியூப் ரூட் ஆஃப் இப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது நாலு இருக்குது ஸோ

போட்டார் சூப்பர் பா இப்போ பாருங்க இவ்ளோ கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் பாருங்க கியூப் ரூட் ஆஃப் 343 சரிங்களா இது கியூப் ரூட் இப்போ கடைசி டிஜிட் பாருங்க மூணு இருக்குது மூணு என்ன சொல்லிருக்கேன் மூணு ன்னு வந்தா ஒற்றைப்படையen 7 ஏழு அவ்ளோதான் நாற்பத்தி ஏ 49 49 7 343 வேணா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் வேணாம் ஜாமே சோ கடைசி டிஜிட் மூணு ன்னு வந்தா 7 அவ்ளோதான் இதுவா நாப குச்சிக்க முடியாது அடுத்து பாருங்க 512 ரூட் கியூப் ரூட் ஆஃப் 512 ன்னு கொடுத்துருக்கேன்

எழுநூற்றி இருபத்தி ஒம்போது முடிஞ்சு போச்சுப்பா ஃபைனலாக கியூப் ரூட் ஆஃப் ஆயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரூட்டு சரிங்களா நான் என்ன சொன்னேன் கடைசி டிஜிட் ஜீரோ பாருங்கள் ஜீரோனா பார்த்து போட்டுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க ஃபினிஷ் அவ்வளோ ஆயிரம் வரைக்கும் சொல்லிட்டேன் பாருங்கள் இதுக்கப்புறம் ரூட்டில் வேறு எதுவும் இல்லை இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க பெரிய கணக்கெலாம் டிஎன்பிஸில் முடிஞ்சிடுச்சு தெளிவாயிடுச்சா இப்போ நமக்கு ஒரு ரேவர் விஷயந்தான் எட்டுன்னு வந்தால் ரெண்டு போடுங்க ரெண்டுன்னு வந்தால் எட்டு போட்டுங்க ஏ மூணுன்னு வந்தால் ஏழு போடுங்க ஏழுன்னு வந்தால் மூணு போடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இது நான் போச்சு முடியாதா நோட் பண்ணிட்டீங்களா வெரி குட் வெரி குட் அவ்வளோதான் வாப்பா ஆன்சர் போட்டுடலாம்ப்பா கட 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 போடலாம் வாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ நேரம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இப்போ பாருங்களேன் ஆன்சர் எவ்வளோ கட கட கடன்னு போடலாம் ஃபஸ்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் கேட்டிருக்காங்க க்யூப் ரூட் ஆஃப் ஏழுநூற்றி ஏழுநூற்றி இருபத்தி ஒம்பது மைனஸ் க்யூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு ஓல்ட் டிவைட் பை சாரி கியூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி பன்னெண்டு ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் முதல்ல பாருங்கள் ஏழுநூற்றி இருபத்தி ஒம்போது ஒம்பதுந்தா ஒம்பதுதான் அடடா ஓகே மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு ஏழு இருக்குதா கட்சி நம்பர் ஏன் என்ன சொன்னேன் ஒற்றைப்படையன் அப்போ மூணு போட்டுங்க ஆ இப்போ புரியுதுப்பா புரியுது அடுத்தது க்யூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டு இருக்குது ரெண்டு என்ன சொன்னேன் இரட்டைப்படையன் எட்டு ஆ அடா 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 என்ன இருக்குதுப்பா கணக்கு போடா ஆத்து இது பாருங்களேன் ப்ளஸ் போட்டேன் முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க மூணுன்னு சொல்கிறது ஒற்றைப்படையன் அப்போ ஏழோ போடுங்க முடிஞ்சு போச்சுப்பா ஆன்சர் போடு அப்போ ஒம்போதுல மூணு போச்சுன்னா என்ன வரப்போகுது ஆறுன்னு வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க ஏழை கூட்டினா பதினஞ்சுன்னு வரும் ஸோ இதை அடிக்கலாம் இதில் ரெண்டாவது ரெண்டாவில் அடித்த சாரி மூணாவது வாய்ப்பில் அடிச்சா இரு மூணு ஆறு ஐ மூணு பாஞ்சு அப்போ ரெண்டு பை அஞ்சு தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா மெயின்னால் வேகத்தில் போட்டாச்சு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பத்து நிமிஷம் ஆன்சர் ஒரு செகண்டு அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு மாடல் கொஷின் எடுத்து வந்திருக்கேன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் எழுநூத்தி மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் இருபத்தேழு பிளஸ் க்யூப் ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு ஓல்டு பை கியூப் ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூட் ஆஃப் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி சார் இது எப்படி போகலாம் சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்களா நல்லா கவனிங்க எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஒம்போதுன்னு இருக்குதா அப்போ ஒம்பது போட்டுக்கலாம் சரிங்களா மைனஸு இருபத்தி ஏழு க்யூப் ரூட்டு அப்போ ஏன்னு என்ன சொன்னா ஒற்றைப்படையன் அப்போது மூணு ஆ அடுத்ததா ப்ளஸ் நாலு அறுபத்தி நாலு இப்போ கியூப் ரூட் ஆஃப் அறுபத்தி அறுபத்தினால நாலு நாலுதான் வச்சுக்கலாம் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் நாலு போட்டுக்கிறேன் முடிஞ்சு போச்சு ஆமியே அடுத்தது எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒம்போதுனா ஒம்போதே வச்சுக்கலாம் சரி அடுத்தது ப்ளஸ் கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்துருக்காங்கப்பா அடுத்தது கியூப் ரூட் ஆஃப் எட்டு எட்டுன்னா என்ன சொன்னோம்ப்பா நான் எட்டுனா ரெண்டு ஆமாம் ஆமாம் ரெண்டு சூப்பர் சூப்பர் நாற்பது வந்துச்சிங்களே ஆன்சர் போட்டிங்களா வெரி குட் இப்படி தான் இருக்குண்ணா இப்போ பாருங்களேன் இதுக்கு இது கேன்சல் ஆகிடும் ஒன்று கடைக்கா மேலே பத்துன்னு இருக்குது கரெக்டாக டிவைடட் பை ஒம்போதில் ஒம்போதையும் ப ரெண்டையும் கூட்டினா பதினொன்று அப்போது பத்து பை பதினொன்று ஹேண்ட்ஸ்வேர் மூடேஞ்சி இடிச்சு அடா சூப்பர்ப்பா அடுத்தது வாங்களேன் ஏதாவது கஷ்டமாக கேளுங்களாம்ப்பா டீன்பிசி அப்படின்னு கேட்கலாம் பொழுது வேணாம் நம்ம வேலைக்கு போயிடலாம் அடுத்தது பாருங்களேன் ரூட் ஆஃப் இரநூத்தி பதினாறு ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைட் பை க்யூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி பன்னெண்டு ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் எட்டு அடாடா என்னங்க நீங்கள் எல்லாமே இப்படி ஈஸியாக கேட்குறீங்க கட்சி நம்பர் ஆறு இருக்குதுப்பா அப்போ ஆறே வச்சுங்க சரி ப்ளஸ் அஞ்சு கேட்டுக்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு வச்சுங்க ஓகே அடுத்தது ரெண்டு கேட்டுக்கீங்களா ரெண்டுனா எட்டு போடுங்க அடடா ஆ எட்டு கேட்டுக்கிங்களா ஆ எட்டுன்னா ரெண்டு போடுங்க முடிஞ்சு போச்சே அவ்வளோதான் பாருங்கள் இப்போயே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கணம் மூலம்னு ஏன்னா கேட்டாங்கன்னா முடிச்சுட்டு கொடுத்துருங்க ஆறு அஞ்சு கொடுன்னா பதினொன்று வரும்பா ஓகே எட்டு ஆறு ரெண்டு கொடுனா பத்துன்னு வரும்பா அப்போது பதினொன்று வகுத்தல் பத்து ஆன்சர் ஆ ஆஹா அடா என்னங்க நீங்கள் சரி இருங்க எதாவது கஷ்டமாக கேட்குறாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க கியூப் கியூப் ரூட் ஆஃப் ஏழுநூற்றி இருபத்தி ஒம்பது மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு பாரா எவ்வளோ பெரிய கஷ்டமான கொஷினே ஒம்போதுன்னு இருக்குது ஒம்பது வச்சுங்க மைனஸ் ஏழு கொடுத்துருக்காங்க ஒற்றைப்படை எண்ணு அப்போ மூணு ஆ அப்போது ஒம்பதுல மூணு போச்சுன்னா ஆறு சாமி ஆன்சரு முடிஞ்சிடுச்சு எவ்வளோ குயிக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளோ குயிக்காக நாங்கள் முடிச்சிடுவோம் ஏன்னா நாங்கள் மின்னல் வேகத்தில் படிக்கிறோம் அடுத்தது பார்க்கலாம் வாங்க அடுத்தது கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்களாம்ப்பா என்ன ட்விஸ்டுன்னு பார்க்கலாம் அஞ்சாவது கணக்கு ரூட் ஆஃப் அஞ்சு இது ரூட் சரிங்களா ரூட் ஆஃப் அஞ்சு பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் இங்கே கியூப் ரூட் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு மூணாம் பா சரிங்களா எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்களேன் இப்போ நான் முதல்ல இந்த வேல்யூலாம் எடுத்துக்கிறேன் என்னென்ன வரும் அப்படின்னு இங்கே பாருங்களேன் இதுதான் ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் அஞ்சு இதாக கூட எந்த என்ன கூட்டன்னா எனக்கு ஆன்சர் மூணுன்னு வரும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே உள்ளார வந்து க்யூப் ரூட் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போது கியூப் ரூட்டோட மதிப்பு தான் நீங்கள் ஆப்ஷனில் இருக்குது எக்ஸோட மதிப்பு புரியுதுங்களா ஸோ இப்போ உதாரணத்து இப்போ அறுபத்தி நாலுன்னு எடுத்துங்க இப்போ இங்கே என்ன இருக்குது க்யூப் ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு இருக்குதுன்னு அர்த்தம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ அறுபத்தி நாலுனால் நாலு இருந்தால் என்ன சொன்னேன் நாலே தான் வச்சுக்கணும் புரியுதுங்களா இப்போ இப்போ புரியுதா சரி இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் இதுக்கு நாலு ஆன்சர் இங்கே ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தேழு க்யூப் ரூட்னா ஏழுன்னு வச்சுன்னா சொன்னேன் மூணு போட்டுங்க சூப்பரே அடுத்தது எட்டு கொடுத்துருக்காங்க எட்டுன்னு என்ன அர்த்தம் எட்டுன்னா ரெண்டு ஆமாம் ரெண்டு சூப்பரு ஒன்றுன்னு வந்தால் ஒன்று தான் அது ஒன்று பொறுத்த வரைக்கும் அது க்யூப் ரூட்னா ஆடுங்க ஸ்கொயர் ரூட்னா ஆடுங்க இல்லை ரூட் ரூட் என்ன போட்டாலும் ஒன்றுக்கு ஒன்று தான்ப்பா அந்த பையனை கண கணக்கிலே எடுத்துக்க வேணாம் சரிங்களா சரி இப்போ வாங்க இப்போ ரூட் ஆஃப் அஞ்சுன்னு இருக்குது இதாக கூட நாலு மூணு ரெண்டு ஒன்று எதை கூட்டினா ஒரு மதிப்பு வரும் அதுக்கு ரூட் எடுத்தால் மூணு வரும் நமக்கு தெரியுங்க மூணுன்னா மூணையும் மூணையும் பெருகுனா தான் ஒன்பதுன்னு வரும் கரெக்டாக நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஸ்கொயர் ரூட்டுன்னா அங்கே பாருங்களேன் ரூட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் ரெண்டு முறை பெருக்கணும்னு அர்த்தம் இப்போ இங்கே எனக்கு ஆன்சர் மூணுன்னு வருது அப்போ அதே பெருக்குனா தான் எனக்கு ஒம்பதுன்னு வரும் அதான் ரூட்டு புரியுதா தெளிவாகுதா இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இது ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அஞ்சாக கூட எந்த எண்ணெய் கூட்டினா ஒம்போது வரும் நாலு கூட்டினா தான் ஏன்னா அஞ்சு ப்ளஸ் நாலு கூட்டினா இங்கே ஒன்பதுன்னு வரும் அப்போ ரூட் ஆஃப் வேல்யூ மூணு அவ்வளோதான் முஞ்சிச்சு ஆ அட்ரா புரியுதுப்பா எஸ் எஸ் கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ புரியுதுங்களா ஆ ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு குழப்பி வச்சிருக்காங்க மற்றபடி எதுவும் கிடையாது பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணி ஆன்சர் வந்துடும் புரியுதுங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது குரூப் ஒனில் கேட்டிருக்காங்க இப்போ இந்த குரூப் ஒன் கொஷின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி தோணும் பட் ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க சுருகுன்னு சொல்லிட்டு ரூட் ஆஃப் ஏழுநூற்றி இருபத்தி ஒம்பது மைனஸ் ரூட் ஆ க்யூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு பிளஸ் இதுவும் கியூப் ரூட் தாங்க சரிங்களா அடுத்தது ஃபைனலாக பாருங்களேன் ஸ்கொயர் ரூட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போதைக்கு அப்படியே வாங்க அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி பன்னெண்டு ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் ஒரு ரூட்டின் நாலு ரூட் நாலு எப்படி சொல்கிறது ஆமாம் ரூட் நாலு தான் சரிங்களா ரூட் நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடடா இதுக்கெலாம் எனக்கு சொல்லவே இல்லையா சாமி இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது இங்கே வந்து நாலு ரூட்டில் நாலு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வேணாம் நம்ம இது குரூப் ஒன் கொஷின் அப்படிதான் கேட்பாங்க பட் நமக்கு வேலை என்னென்னா முதல்ல தெரிஞ்சுதான் முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுதுன்னா இப்போ மேலே பாருங்களேன் க்யூப் ரூட் ஆஃப் எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்குது ஒம்போதுக்கு க்யூப் இதுவும் எடுத்து ஒம்பதுன்னு என்ன சொன்னேன் ஒம்போது தான் அதை வச்சிங்க முதல்ல சரிங்களா அடுத்தது மைனஸ் இருபத்தேழு க்யூப் ரூட் ஆஃப் இருபத்தேழுன்னு கொடுத்துருக்கான் ஏழுன்னு என்ன சொன்னேன் ஒற்றைப்படை எண் மூணு போடுங்க சரி அடுத்தது ப்ளஸ் இருக்குது அது பாருங்கள் இது ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது பதினாறு நான் நாங்கள் பதினாறு நாலு போட்டுப்போம் அவ்வளோதானே இப்போத்தையும் மேலே தான் எனக்கு தெளிவாக தெரியுது சரிங்களா கீழே வரேன் கீழே தெரிஞ்சதே எதுங்க ஐநூற்றி பன்னெண்டு கியூப்டில் கேட்டிருக்காங்க ரெண்டுனா எட்டு போட்டுக்கணும் சரிங்களா எட்டு ஓகேங்களா அடுத்தது ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கியூப் ரூட் ஆஃப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மூணுனா என்ன அது ஒற்றைப்படையன் அப்போ ஏழு போட்டுக்கணும் சரி ஏழு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துட்டு இது எனக்கு தெரில சார் ஏன்னா அது வந்து அடுக்கு அதாவது நாலுன்னு கொடுத்துருக்காங்க ரூட்டில் சரிங்களா ரூட் ஃபோருன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இது எனக்கு தெரியல இப்போத்துக்கு இப்படியே வச்சுப்போம் இப்போ மேலே நிலவரத்தை பார்த்துட்டு வரேன் ஒம்போது இந்த மூணு இது போனால் ஒன்று கிடைக்கும் ஒம்போதாவோட ஒன்று கொட்டினா பத்துன்னு மேலே கிடைக்கும் கரெக்டாக இப்போ ஆப்ஷன் வாங்கல மேலே இங்கே பதினொன்று இருக்குது கிடையாது இதில் பத்து இருக்குது வாய்ப்பு இருக்குது

எனக்கு இதை தெரிலனா கூட மேலே கட் பர்ஃபெக்டாக பத்து வருது பத்து வரக்கூடிய ஆப்ஷன் பி மட்டும்தான் முடிஞ்சிடுச்சு தெளிவாக புரியுதுங்களா உடனே உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கலாம் சார் வேறு எதனா இன்னொருத்துல பத்து வந்தேன்னா சார் பண்ணுறது இந்த கணக்குக்கு தான் முடிஞ்சிடுச்சு அப்படி பாசிட்டிவாக நினைங்க இப்போது நம்ம இதை பற்றி பேசும்போது இதுக்கான ஷார்ட்கட்டில் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா ஓகே ஜாமி ஆற்றுது வாங்க அடுத்தது இப்போ பாருங்களேன் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இப்போ லேட்டஸ்டா போன வருஷம் ஸ்டார்டிங்கில் கேட்டிருக்காங்க கீழ்கண்ட எண்களில் முழு கண எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடாடா கணனா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதே அப்படின்னு கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்களேன் இவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் சொல்லிட்டேன் என்னென்ன நம்பர் சொன்னேன் ஒன்றுன்னா ஒன்று தான் வரும் ரெண்டுண்ணா ரெண்டுண்ணா எட்டு வரும் மூணுன்னா ஏழு வரும் கரெக்டா நம்பர் அப்படியே சொல்லுன்னு வர பார்க்காம அடுத்தது நாலுனா நாலு தான் வரும் அஞ்சுன்னா அஞ்சு தான் வரும் ஆறுனா ஆறு தான் வரும் ஏழுன்னு வந்தால் மூணு வரும் எட்டுன்னு வந்தால் ரெண்டு வரும் ஒன்பதுண்ணா ஒம்பது ஜீரோண்ணா பத்து அடாடாடா சொல்லிட்டா சூப்பர் இப்போ உங்களுக்கு மக்கப்பா

புரியுதுங்களா சிம்பிளாக பாருங்க நல்லா கேஃப்லாம் கவனிங்க இப்போ சார் இதுதான் பர்ஃபெக்டான க்யூப் ரூட்டு நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் பட் இந்த நம்பர்லாம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல ஆனால் என்னால் கடைசி நம்பர் மட்டும்தான் நான் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஒன்றுன்னு வந்தால் ஒன்று ரெண்டுன்னு வந்தால் எட்டு மூணு வந்தால் ஏழு இந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க இவங்க பர்ஃபெக்டான க்யூப் ரூட் கேட்கும் போது என்னால் இது முப்பத்தி ஆறு பர்ஃபெக்டான க்யூப் ரூட்டாக நூறு வந்து க்யூப் ரூட்டாக அடுத்தது ஐநூற்றி பன்னெண்டு ஒரு முழு க க கணமா கண என் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது எழுபத்தி ஆறு ஒரு முழு கணமானு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சது கடைசி டிச்சிட்டு வந்து என்ன நம்பர் வருமோ அதான் ஆன்சர்னு தெரியும் இப்போ நான் முப்பத்தி ஆறுன்னு எடுத்தால் இந்த கடைசி நம்பர் ஆறு அப்போ கடைசி நம்பர் ஆறுன்னு வந்தால் அதுக்கு ஆன்சரும் ஆறுன்னு தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் கரெக்டாக ஸோ இப்போ இந்த ஆரை நான் மூணு முறை தான் அது கியூப்ரிட்டு கரெக்டா சூப்பரு அப்போ ஆறு ஆறு முப்பத்தி ஆறுன்னு வந்துருச்சு இன்னொரு முப்பத்தி ஆறு ஆறு இங்கே பாருங்கள் காமிகரம் பாருங்க முப்பத்தி ஆறு ஆறு இரநூத்தி பதினாறுன்னு தான் வரணும் ஜஸ்ட் அவங்க முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது கனமூலம் இல்லை கரெக்டாக இப்போ புரியுதுங்களா சூப்பர் தெளிவாக வாங்க ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம் அடுத்தது இங்கே பாருங்கள் அடுத்தது நூறுன்னு எடுங்க நூறுன்னு எடுத்தால் நான் இது ஒரு வேலை ரூட்டாக இருக்குமான்னு கண்டுபிடிக்க போகிறேன் கடைசி டிஜிட் எடுத்தால் என்ன சொல்லியிருக்கேன் ஜீரோன்னு வந்தால் பத்து போட்டுங்கன்னு சொன்னேன் அப்போ கொஸ்ட் கியூப்ரூட்னா என்ன அர்த்தம் அந்த எண்ணம் மூணு முறை பெருகணும் கரெக்டாக அப்போ நான் மூணு முறை பெருகுனா பைத் பைத் நூறு நூறு பைத் ஆயிரம் தான் வரும் ஆனால் இங்கே நூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது கிடையாது ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆஃப் ஆப்ஷன் மூஞ்சி போச்சு அடுத்தது வாங்க ஐநூத்தி பன்னெண்டுன்னு இருக்குது சரி ஐநூத்தி பன்னெண்டு சரிங்களா இது கியூப் ரூட்டா இருக்குமோ அப்படின்னு நான் செக் பண்ண போறேன் கடைசி நான் அடிச்சுட்டு மட்டும் எடுங்க ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுன்னு என்ன அர்த்தம் எட்டு சரிங்களா அப்ப நான் டெஸ்ட் பண்றேன் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எட்டு ஐநூத்தி பன்னெண்டு பர்ஃபெக்டா வருது சாமிய அப்ப இதான் ஆன்சர் டிக் பண்ணிக்கிறேன் எதுக்கு நான் கீழகத்து காமிக்கிறேன் எழுபத்தி அஞ்சு சரிங்களா ஒருவேளை இது கியூப் ரூட்டா இருக்குமோ அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன் கடைசி டிஜிட் அஞ்சுன்னு வந்தா தான் ஆன்சர் நான் சொல்லியிருக்கேன் அப்ப நான் இதுக்கும்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ஆனால் இவங்க எழுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இதுவும் வாய்ப்பில் ராசா இப்போ தெளிவாக புரியுதுங்களா அந்த ஒரு நம்பரை வச்சுக்கிட்டே கடைசி டிச்சிட்டு வச்சுக்கிட்டு போட்டுட்டேன் கரெக்டான விடை ஆயிரத்தி பன்னெண்டு தான் சூப்பர் பா ஆஹா இது இதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற வரி அது பாருங்க குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க இது பாருங்க களப்பினதில் கொடுத்துருக்காங்க ஒன்று அறுபத்தி ஒன்று டிவைட் பை அறுபத்தி நாலின் மும்மடி அடி மூலம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் மும்மடி மூலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்மடி மூலம் கண மூலம் இங்கே பாருங்க ரூட்டு கண்டுபிடிக்கணுமா எதுக்கு ஒன்று அறுபத்தி ஒன்று டிவைட் பை அறுபத்தி நாலு கண்டுபிடிச்சி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதுக்கு போடணும் கவனிங்க எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் கணக்கில் கலப்பு பின்னத்துக்கு வேலையே கிடையாது கலப்பு பின்னத்தில் கணக்கு போடவே முடியாது சட்டப்படி குற்றம் அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்களேன் ஒன்று அறுபத்தி ஒன்று டிவைட் பை அறுபத்தி நாலா சரி இப்போ என்ன சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற நம்பரை இதாக கூட பிரிக்கணும் ஒன்றா கூட அறுபத்தி நாலு பெருங்கினா அதை தான் வரப்போகுது அறுபத்தி நாலு இதை இதாக கூட கூட்டிக்கணும் அப்படி கூட்டினா என்ன வரும் அறுபத்தி நாலாக கூட அறுபத்தொன்று கூட்டினா அறுபது அறுபது நூற்றி இருபது நூற்றி இருபதாக கூட ஒரு நாலு ஒன்றையும் கூட்டினா நூற்றி இருபத்தி அஞ்சு பாருப்பா நூற்றி இருபத்தஞ்சி டிவைட் பை அறுபத்தி நாலு அப்படியே வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கு நான் ஒன்றா இது இதை இதை இங்கே எழுதிக்கிறேன் கீப் ரூட்டு கண்டுபிடிக்கணும் சூப்பர்ப்பா இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு லாஸ்ட் நம்பர் அஞ்சுன்னு வந்தால் என்ன அர்த்தம் அஞ்சு தான் ஆ நாலு வந்தால் நாலு தான் சூப்பர் சரியாக போச்சு அவ்வளோதான் இப்போ அஞ்சு பை நாலு ஆன்சராக பாருங்க ஃபார்ஃபைட்டாக வந்துடுச்சு அடர ஒரு செகண்ட் கூட போதாதே ஆஹா சாமி கடவுளே என்ன நான் பண்ணுவேன் ஓ சரி சரி அத்துது அத்துது வாங்க வேறு எதனா பெச்சா காமிங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஏழின் கனமூலம் காண்க அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஏழுக்கு கியூப் ரூட்டு கேட்குறாங்கப்பா கடவுளா எனக்கு தெரியாத எப்படி இந்த புள்ளி வச்சாலும் எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கறது நல்லா தெரியுது உங்களுக்கு அதை வழி சொல்கிறேன் நல்லா கவனிங்க இப்போ இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஏழு இந்த புள்ளிக்கப்புறம் இத்தனை டிஜிட்டை நான் நீக்கி ஜஸ்ட் இருபத்தி ஏழுன்னு போட்டால் எனக்கு தெரியும் ஏழுன்னு வந்தால் மூணு ஆன்சர் கரெக்டு ஆனால் இங்கே புள்ளி வச்சுருக்காங்க அப்போ நான் இந்த புள்ளியை நீக்கணும் எப்படி நீக்கலாம் ஜாமி அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் இந்த இந்த இதெல்லாம் நீக்கணும் இதெல்லாம் நீக்கிட்டு ஜஸ்ட்டு இருபத்தி ஏழு மட்டும் கொண்டு வரணும் முழு என்ன கொண்டு வரணும் அப்படி முழு என்ன கொண்டு வந்தால் தான் க்யூப் ரூட் எடுக்க தெரியும் ஏழுன்னு இருந்தால் மூணுன்னு போடுவேன் ஆனால் இங்கே வந்து புள்ளி வச்சுருக்காங்க புள்ளி வச்சு ஜீரோ வச்சு ரெண்டு ஏழுன்னு போட்டிருக்காங்க அப்போ நான் இதை எப்படி சார் நீக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ ஒரு கோடு போட்டுங்க போட்டுக்கிட்டேன் அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதோ அத்தனையும் ஜீரோ போட்டிருங்க கீழே புரியுதா புள்ளிக்கப்புறம் எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்குது அப்படியே மூணு ஜீரோ 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 போட்டேன்னா தெளிவாக புரியுதா இது இப்படியே ஜீரோன்னு விட்டேன் இன்ஃபினிட்டி அதனால் ஒன்று வச்சுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் புரியுதா ஸோ அப்படியே கூட நீங்கள் மூணு ஜீரோ விட்டிங்கன்னா கீழே ஜீரோ வந்தால் இன்ஃபினேட்டிவ் அதனால் இங்கே நல்லா கவனிக்குங்க புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனையும் ஜீரோ போட்டுட்டு பக்கத்தில் ஒன்றை போட்டுருங்க முடிஞ்சிடுச்சு ஆடாடாடா இப்போ அப்படி செய்கிறதால என்ன சார் ஆகும்னா அதை பாருங்கள் ஸ்டெப் எழுதுறேன் அந்த புள்ளி எல்லாம் இதெல்லாம் நீங்கிடும் இதை பாருங்கள் இதை நீங்கிடும் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்படியே ஞாபகம் வச்சுங்க அப்போ இருபத்தி ஏழு வகுத்தல் ஆயிரம் முடிஞ்சிருச்சு தெளிவாயிடுச்சா இப்போ தெளிவாகுதா ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஏழுன்னு இருக்குது ஏழுன்னு என்ன சொன்னேன் மூணு அவ்வளோதான் அடுத்தது ஜீரோன்னு இருக்குது கடைசி ஜீரோன்னு என்ன பத்து சூப்பர் அப்போது மூணு வகுத்தல் பத்துன்னு கொடுத்துருக்காங்க மூணு வகுத்தல் பத்துன்னு என்ன அர்த்தம் ஜீரோ புள்ளி மூணு அவ்வளோதான் இங்கே இங்கே பாருங்கள் இப்போ இதே கணக்கு தான் இந்த ஜீரோன்னு நீக்கிறேன் ஜீரோ அன்னிக்கிட்டே என்ன ஆகிடும் இங்கே புள்ளி வச்சு ஜீரோ போட்டுடணும் அவ்வளோதான் அப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீ தான் சரியான விடை ஃபார்ஃபைட்டாக வந்திருக்கு இது குரு டூவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டிருக்காங்க ஒன்றுமே இல்லை இந்த கணக்கில் தெளிவாக புரியுதுங்களா ஸோ இந்தண்ணே இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரியாத மாதிரி இருக்கும் அதுக்கு நான் இன்னொரு சமயத்து இதில் பார்த்தா புரிஞ்சுக்குதே இன்னைக்கு ஓமார்க்கே கொடுக்கல நானே போட்டேன்பா மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று ரெண்டு இதாங்க கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ சார் அதே மாதிரி தான் இதை ஐநூற்றி பன்னெண்டுன்னு ஒரு முழு என்ன இருந்தால் அது ரூட் எடுக்கிறத பற்றி பேசலாம் கரெக்டாக ஏன்னா கனமூலம் கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே புள்ளி வச்சுருக்கத்தால் என்னால் கணக்கு போட முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அங்கே மைனஸ் இருக்குது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க நான் மைனஸ் அப்புறமா பேசிக்கிறேன் முதல் என்ன பண்ணுறேன் இந்த ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று ரெண்டு எடுத்துக்கிறேன் சரியா அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் ஒரு கோடு போட்டுங்க அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள் மூணு டிஜிட் அந்த அப்படியே மூணு ஜீரோ போட்டுருங்க சரிங்களா மூணு ஜீரோ போட்டுட்டு ஒரு ஒன்று வச்சுங்க அப்படி செஞ்சிட்டா இந்த புள்ளியும் ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் முழு என்ன மாறிடும் இப்போ புரிஞ்சிடுச்சா தெளிவாயுதா இப்போ பாருங்க ஐநூற்றி பன்னெண்டு ஓல் டிவைட் பை ஆயிரம் இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டுன்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் எட்டுன்னு போடுங்க ஜீரோன்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் பத்துன்னு போடுங்க முடிஞ்சிடுச்சு தெளிவாயிடுச்சா இப்போ பாருங்கள் எட்டு வகுத்தல் பத்து சரிங்களா அங்கே எழுதுகிறேன் எட்டு வகுத்தல் பத்து அப்படின்னு வருது இப்போது இதில் என்னால் கவனிங் அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம் இதில் பாதி நாலு இதில் பாதி அஞ்சு அப்போது நாலு பை அஞ்சு அவ்வளோதான் ஆன்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு விஷயத்த மட்டும் விட்டுட்டுருக்கோம் இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் நான் நாலு பை அஞ்சு மைனஸ் நாலு பை அஞ்சுன்னு வரும் பார்க்கலாமா நாலு பை அஞ்சில் அடிச்சு விட்டுறேன் நாலு பை அஞ்சில் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்குது ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வாவ் சூப்பர் இப்போது என்ன பண்ணிட்டோம் கனமூலத்தை முப்பது நிமிஷத்தில் முடிச்சாச்சு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக அதையே கிளியர் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட்டாக இருக்கோம் அதுக்கான லிங்க் கீழே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம் இயல் பையா இயல் அது இன்னைக்கு மூணாவது டெஸ்ட் வச்சிருக்கோம் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துங்க ஸோ இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் எல்லாரும் சேஃபா வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்